செப்டம்பர் மாதம் 25ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவராக என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடுவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். இசையா புத்தகம் 61:1. எங்களை அழைத்திருக்கிறவர், எங்களை அபிஷேகித்திருக்கிறவர், எங்களை அருள் பொழிவு செய்திருக்கிறவர், எங்களை உரிமை சொந்தமாக ஏற்றுக்கொண்டு சொந்த ஜனமாக எங்களை அங்கீகரித்து அநேகருக்கு விடுதலையை பறைசாற்றவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை தரவும், கட்டுண்டோருக்கு விடுவை தெரிவிக்கவும், எங்களை தாயின் கருவில உருவான நாள் முதல் எங்களை தெரிந்திருக்கிறவரே, கோடி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் இந்த இரவு நேரத்துல நாங்கள் முக்கியெடுக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக எங்களை மீண்டுமாய் பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய நாமத்துல ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கும்படி எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் நன்றி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உடைய மகிமையுள்ள கரத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்து எல்லாவிதமான தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தீரே. உடைய சட்டைகளுக்குள்ள உடைய நிழலுக்குள்ள எங்களை மூடி மறைத்து கொண்டீரே. உன்ன உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் உறவுகளை கொடுத்து, எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் எங்களை ஆசீர்வதித்தீரே. கோடி நன்றி ராஜா. எத்தனையோ பேராப்பா நேற்று இரவு சென்றவர்கள் இந்த நாளை காணாமல் போயிருக்கலாம். அதிகாலை எழுந்தவர்கள் இந்த இரவு நேரத்தை காணாமல் போயிருக்கலாம். எத்தனையோ வாழ்க்கையின் பார சிலுவைகளினால, பார சுமைகளினால எத்தனையோ பேர் தவறான முடிவை எடுத்து இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம். ஆனால் உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிறக்கம் எங்களுக்கு ஒரு நாளும் தீர்ந்து போவதில்லை அப்பா. உம்முடைய பேரன்பு முடிவுறுவதில்லை, அவை ஒவ்வொரு நாளும் புதியதாயிருக்கிறது. புதிதாயிருக்கிற உம்முடைய மேலான அன்பினால, புதிதாயிருக்கும் உம்முடைய மேலான கிருபையினால ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தாங்கி வருகின்றீரே, எங்களை சுமந்து வருகின்றீரே. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கதிரவன் உனக்கு இனி பகலில் ஒளி தர வேண்டாம், பால் நிலவும் உனக்கு ஒளி வீச வேண்டாம். ஆண்டவரே, நீ உனக்கு முடிவில்லா பேரொளி. உன் கடவுளே, நீ உனக்கு மேன்மை. உன் கதிரவன் ஒருபோது மறையான், உன் நிலா இனி தேய்ந்து போகான். ஆண்டவரே, எனக்கு என்றும் உள்ள ஒளியாக இருப்பார், உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் என்று சொல்லி உடைய வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிச்சமாக, ஒளியாக, முடிவில்லா பேரொளியாக எங்களுக்கு நீர் வருகின்றீரே. எங்களுடைய கண்ணீரை துடைத்து களிப்பாய் மாற்றுகின்ற தெய்வமாய் அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீரே. கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையும் ஆட்சியையும் ஆராதனையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளை நாங்கள் திருப்பி பார்க்கும்போது நாங்கள் சந்தித்த மனிதர்கள் அப்பா, நாங்கள் உறவாடின உறவுகள், நாங்கள் பேசின வார்த்தைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கும் போது உம்முடைய கரம், உம்முடைய பிரசனம் எங்க கூட இருந்திருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. யாருக்கு முன்பதாக, யாருக்காக நாங்கள் பயந்து நடுங்கினோமோ, யாரை குறித்து நாங்கள் அஞ்சு நடுங்கினோமோ, அவர்கள் முன்பதாக பேசுவதற்கு தைரியத்தை கொடுத்தீரே, ஆற்றலை கொடுத்தீரே. எந்த கடன்காரனை குறித்து பயந்தோமோ, எந்த கஷ்ட நஷ்டங்களை குறித்து நாங்கள் பயந்து நடுங்கினோமோ, இந்த நாள் எப்படி இருக்குமோ, யாருக்கு என்ன பதில் செல்வோனோ, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வே என்று சொல்லி எத்தனையோ கலக்கங்கள், பயங்கள் எங்களுடைய ஆழ் மனதில் இந்த நாளை தொடங்கும் போது இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளை முடிக்கும் போது அப்பா, எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்திருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. சுகத்தை கொடுத்திரே உமக்கு நன்றி, பலனை கொடுத்திரே உமக்கு நன்றி, ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து இந்த நாளுக்குரிய எல்லா விதமான போராட்டங்களையும் சந்திக்க ஒரு புதிய உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்பினரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு எதிராக எழுந்தவரோடு நீர் போரிட்டீரே உமக்கு நன்றி. சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்தீரே உமக்கு நன்றி. உடல் வியாதிகள் இருந்து, உடல் பலவீனங்கள் இருந்து, உடல் அசதிகள் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே நன்றி அப்பா. நாங்கள் சந்தித்த மனிதர்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசி எங்களுக்கு ஆற்றலையும் பலனையும் கொடுத்தீரே உமக்கு நன்றி. உடைய வார்த்தையின் வழியாக எங்களை திடப்படுத்தினரே உமக்கு நன்றி. அஞ்சி நடுங்கின போதெல்லாம், கலங்கி தவித்த போதெல்லாம், அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இதோ சூழ்நிலைகளை மாற்ற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, முடிவில்லா மகிழ்ச்சி நான் உனக்கு உரியதாக்குவேன் என்று சொல்லி உம்முடைய மகிழ்ச்சியினால் எங்கள் உள்ளத்தை நீர் நிரப்பினீரேப்பா. கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும், விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும்
மாடு எனக்கு அணிவித்தார் என்று சொல்லி உம்முடைய வசனத்துல நாங்கள் வாசிக்கிறது போல இதோ இந்த நாள்ல எங்களுடைய உள்ளத்தை உம்முடைய மகிழ்ச்சினால் நீர் நிரப்பி நிரப்பா விடுதலை என்னும் உடை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. எத்தனையோ பயங்கள் எங்களை சூழ்ந்து இருந்தாலும் எத்தனையோ கலக்கங்கள் எங்கள் மனசுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே விடுதலை என்னும் உடை நீர் எங்களுக்கு கொடுப்பதுனால அப்பா நாங்கள் உம்மில் அகமகிழ்ந்து கலி கூற முடிகிறது. உம்மில் ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தோடு என் தகப்பன் என் தலைவர் யாவற்றையும் பார்த்து கொள்வார் யாவற்றையும் அவர் எனக்காக செய்வார் செய்து முடிப்பார் என்ற அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் உமோடு கூட பயணம் செய்ய இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்திருப்பா. நன்றி ராஜா. இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு மீண்டும் ஆய்கூட பேசுகின்றேன். எங்களை நீர் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்து கொண்டீர் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றேன். ஆண்டவரே இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட போதும் கூட அவர்கள் உமக்கு எதிராக எழுந்த போதும் கூட பாவம் செய்த போதும் கூட அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த போதும் கூட இதோ உங்களை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக எழுந்து வந்த மக்களினத்தாரை குறித்து நீர் கூறுகின்றேன். ஆமா ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு உமக்கு செய்தாலும் உம்முடைய அன்பை விட்டு எவ்வளவு வெகு தொலைவில் சென்றாலும் அப்பா எங்களுக்கு எதிராக யாராவது எழும்போது எங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் வரும்பொழுது நீர் எங்களுக்காக போரிடுகிற தெய்வம். ஆண்டவரே எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கின்ற தெய்வம். மகளே சீயோன் அகமகிழ்ந்த ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். இதோ அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள், அவர் அவர்களுடைய மக்களாய் இருப்பார்கள், அவர் உன் நடுவில் தங்கி இருப்பார், நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி சக்கரியா புத்தகம் 2:10-12 எங்களுக்கு இன்றைய நாள் சொல்லிக் கொடுக்கிறீரே. ஆமாண்டவரே, நீர் எங்களுள் வாழ்கின்ற தெய்வம், எங்கள் மத்தியில் வாழ்கின்ற தெய்வம். இதோ நீர் எங்களுக்குள்ள வரும்போது எங்களை அகமகிழ்ந்து ஆர்ப்பரிக்கின்ற எங்களை அழைப்பு விடுக்கின்ற தெய்வம் நீரப்பா. எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக இதோ எங்களோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு இதோ நான் உங்கள் நடுவில் தங்கி இருப்பேன், நானே உங்கள் படைகளின் கடவுளாகி ஆண்டவர், நீர் என் பிள்ளைகளாக மக்களாக இருப்பீர்கள், நான் உங்களுக்கு தந்தையாக கடவுளாக இருப்பேன் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களோடு அன்று ஏற்படுத்தி கொண்ட அந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் அந்த உடன்படிக்கை நீர் எங்களோடும் கூட புதுப்பிக்கின்ற ராஜா. இன்றைய நாளிலும் கூட நீரே எங்களுடைய தகப்பன், எங்களுடைய நடுவில் வாழ்கின்ற மாவீரர், எங்களை குறித்து அகமகிழ்ந்து கலி கூறுகின்றவர். இதோ நாங்கள் பாவிகளா இருந்தாலும் நாங்கள் தூசுக்கும் துரும்புக்கும் சமமானவர்களாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரங்களாக இருந்தாலும் எங்களை குறித்து அகமகிழ்கின்ற எங்களில் அக்களிக்கின்ற கலி கூறுகின்ற பரிசுத்தமுள்ள தெய்வம் எங்கள் தகப்பன், எங்களுடைய தாய், எங்களுடைய நண்பன், எங்களுடைய உறவு, எங்களுடைய மனவாளர், எங்களுடைய ஆத்தும நேசர். அப்பா உம்முடைய பரிசுத்த பேரன்பை நாங்கள் எப்படி பாடுவோம். தேரவு நேரத்துல ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இணைந்து கொண்டு உடைய மகா பரிசுத்தமுள்ள பேரன்பை நாங்கள் நினைத்து பாடி புகழ்கிறோம் ராஜா. உடைய அன்புக்கு ஈடாக உமக்கு கொடுக்க எங்களிடம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக தருகிறோம், எங்களையே நாங்கள் படைக்கின்றோம், நீர் விரும்புகின்ற தூய பரிசுத்த பலியாக எங்களை படைக்கின்றோம். எங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மா, சரீரத்தை நாங்கள் உமக்கு தருகிறோம், பாவ பலிகளோடு பாவ கரைகளோடு உமக்கு நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய அன்புக்கு எதிராக, சகோதர அன்புக்கு எதிராக செய்து போன எல்லா பாவ பலவீனங்கள், குற்றம், குறைகளோடு எங்களை நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை இந்த ஜப இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இணைந்து கொண்டு உமக்கு உமக்கு ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஆராதனைகளோடு, துதி பலிகளோடு நாங்களும் இணைந்து கொண்டு அப்பா உமக்கே உரிய துதிகன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜப வழிபாட்டில் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்கள், அவருடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள், அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள், எண்ணங்கள், கலக்கங்கள், பயங்கள், அப்பா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், இருள் நிறைந்த சூழ்நிலைகள், வியாதிகள், துக்கங்கள் யாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்கள். அப்பா வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் சிலுவையை மாத்திரமே, பாடுகளை மாத்திரமே கண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ராஜா, வியாதிகளோடு எத்தனை நாட்கள் போராடுவது, இதோ இந்த துன்பத்தோடு இந்த துயரத்தோடு எவ்வளவு நாட்கள் போராடுவது, இந்த கடன் சுமையோடு எவ்வளவு நாட்கள் நான் வாழ்வது, இதோ இழப்புகளின் மத்தியில வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய் வேலை இல்லாமல், வாழ்க்கையில குடும்பத்துல சமாதானம் இல்லாமல், கணவன் மனைவிகளுக்கிடையே உறவு இல்லாமல், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே புரிதல் இல்லாமல், அப்பா மாமனார் மாமியாருக்கிடையே மருமகளுக்கிடையே சரியான உறவு, புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுக்காமை, மன்னிப்பு இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, சமாதானத்தை எத்தனையோ உள்ளங்கள் இழந்து கொண்டிருக்கிறது ராஜா.
இந்த ஜபத்துல அப்பா அத்தகைய உள்ளத்தோடு இந்த ஜபத்துல பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தும் ஒரு தெய்வீக அன்புனால தெய்வீக சமாதானத்தினால நிரப்பப்படுவதாக. உடைய கல்வாரி அன்பு ஆண்டவரே எங்களுக்காக குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடி அந்த பரிசுத்த அன்பு உடைய பரிசுத்த தூய இரத்தத்தினால தோமுடைய ஜீவ நீருற்றினால வெளிப்பட்ட அந்த அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் ஆண்டவரே நிரப்பட்டும் ராஜா. நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அன்று கல்வாரி மலையில எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் தாகமாயிருந்தீரே. இதோ இன்றைய நாள்ல எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய பாவங்களோடு எங்களுடைய குற்றம் குறைகளோடு எங்களுடைய ஏக்கங்களோடு எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பார சிலுவைகளோடு சுமைகளோடு உம்முடைய பாதத்துல நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ராஜா. நீர் சிந்தி அந்த ஒரே ஒரு துளி ரத்தம் எங்கள் மீதும் எங்களுடைய குடும்பத்தின் மீதும் எங்கள் சமுதாயத்தின் மீதும் எங்கள் தேசத்தின் மீதும் ஊற்றப்படுவதாக. எங்களை கழுவுவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக, எங்கள் குடும்பத்துல ஒரு சமாதானத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக, எங்கள் தேசத்துலப்பா ஒரு சமாதானத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக ராஜா. கொள்ளை நோய் நிமித்தமாக, இயற்கை அசம்பாவிதங்களின் நிமித்தமாக, சமுதாய தீமைகளின் நிமித்தமாக எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இன்று உண்மை கடவுளாக உண்மை அறிந்து கொள்ள முடியாமல் கண்கள் கட்டப்பட்ட நிலையில, இருதயங்கள் கட்டப்பட்ட நிலையில பாவத்திற்கு அடிமையாக பாவத்தின் கட்டுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. என் சகோதர சகோதரிகள் யாவரும் அப்பா விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி தடையா இருக்கிற எல்லா விதமான சத்துருக்களுடைய பொல்லாத இருளின் அந்தகாரங்களையும் உடைய கல்வாரி ரத்தத்தின் வல்லமைனால, உடைய நாமத்தின் வல்லமைனால, உடைய தூய ஆவியானுடைய அக்கினின் வல்லமையினால நாங்கள் சுத்திகரிக்கிறோம் ராஜா, சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் உடைய சமாதானம், உடைய அன்பு, உடைய இரக்கம் நிரப்புவதாக அப்பா. என்னை கடவுள் மன்னிப்பாரா? இதோ நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி குற்ற உணர்வுகளோடு இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் அப்பா இச்சைகளுக்கு அடிமையாகி, பாவத்துக்கு அடிமையாகி, உலகத்தினுடைய நாட்டங்களுக்கு அடிமையாகி ஆத்துமத்தை இழந்து போயிருக்கிற எத்தனையோ இளைஞர் இளம் பெண்கள் ஆண்டவரே, உடைய கல்வாரி அன்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படட்டும். உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற வெறுமையையும் நிரப்பட்டும். என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை. சமுதாயத்தினால் நான் புறந்தள்ளப்பட்டிருக்கிறேன். என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தகப்பன், என் தாயினுடைய அன்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி உண்மை அன்புக்காக, ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக, அண்டவரை ஒரு அரவணைப்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், குழந்தைகள் எத்தனையோ பேர் அப்பா. ஒவ்வொருவருக்கும் தகப்பனுக்குரிய உம்முடைய அன்பு, தாய்க்குரிய உம்முடைய அன்பு, நண்பனுக்குரிய உம்முடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் ஆண்டவர. ஒரு சமாதானம் இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் ராஜா. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஜபிப்பதாக நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜப உதவி அவசியமா இருக்கிறதோ ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவி கொடுங்க. உங்க மடியில நாங்க படுத்து உறங்கணும் ஆண்டவரே. மீண்டும் ஆய் அதிகாலை வேலையில புதிய ஆற்றல், புதிய பலன் பெற்றவர்களாக உங்க கூட நாங்க சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் வேண்டி ஜபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எசுவுக்கே புகழ், எசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.